அவ்வளவுதான். ஓலி ப்ரோ, கண்டிப்பா பிரேக் குடிக்கணும். ஐயோ மை காட். ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். எது ஹாஸ்பிட்டலா அப்படிதான் கேட்பீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹாஸ்பிட்டல் சீட் கோடு தான். ரைட், இப்ப நம்மளோட சீட் கோடை போட்டு இங்க இருந்து டைரக்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல் ரைட், சீட் கோடு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 666 அண்ட் வெயிட் செகண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வேணாம், ஒரு இந்த இடத்துல போட்டா கரெக்டா இருக்கும். எஸ், அவ்வளவுதான், போட்டு வந்துருச்சு. வேற மாதிரி இது இந்தியன் கார் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கார் தான். ஆமா, இந்தியன் கார் தான். ஆல்ரெடி, இப்ப நம்மளோட காரோட சீட் கோடு, ஐ மீன் சீட் கோடு போட்டுட்டு காரோட, யோ, காரோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் நல்லா இருக்குது, நம்மளோட ஹூடிக்கும் கலருக்கும் சமையல் இருக்குது. ஆல்ரெடி இந்த சீட் கோடு போட்டு இப்ப நம்ம டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இதுல ஸ்பீடோமீட்டர் இருக்கல, பட் GTI 5 வச்சிருப்பாங்க, அதாவது இந்தியன் பைக்ஸ் அண்ட் கார் டிரைவிங்ல அதுல ஸ்பீடோமீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த கேம் வேணுமா வேணுமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4-5 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே பாத்திரம் கடைக்கு தான் போகும் போல இருக்கே. ஆல்ரெடி வந்துட்டேன். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ஹாஸ்பிட்டலா தெரில. ரைட் வீடு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ரேம்பை ஏற்றிக்கிட்டு நம்ம போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாம், இதோ அங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. ஆலி ப்ரோ, எங்க இருக்குது அந்த இடத்துல ஒரு ஃபுல் ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி போகுது பார்த்தீங்களா. இந்த ரேம்பை முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். அண்ட் கைஸ், நீங்கள் இந்தியன் பைக் கேம் மட்டும்தான் வீடியோ பார்ப்பீங்களா, இல்லை ஹாரர் கேம் ப்ளே போட்டாலும் பார்ப்பீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்காவான ஹாரர் கேம் ப்ளே நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த கேமில் நம்ம ப்ளே பண்ணி போடலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியாக அது மொபைல் கேம் கிடையாது, பிசி கேம் தான். ஸோ அந்த கேம் போடலாமா வேணாமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்மளோட KTM பைக் எடுத்துட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேம்ப்ல ஏற்றிட்டு கிளம்பலாம், மேலே போகலாம். எவ்வளோ பெருசுன்னு தெரியலையே, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சிதமான செயலாக இருக்கும். பட் பெருசாக இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பத்திரமா போய் சேர்ந்தா சரி. ஆல்ரைட், ஆக்சுவலாக இந்த ரேம்புக்கு நான் ஆல்ரெடி ஏறி இருக்கேனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் மீன்வெளி, இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை லைக் டார்கெட் வைக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லைக் டார்கெட் வைக்கிறேன். 10 லைக்கே வருது கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வைக்கிறேன் 20 லைக் டார்கெட் வைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸுக்கு எந்த லைக் அதிகமாக வந்திருக்கோ அந்த லைக் கண்டிப்பாக நான் பின் பண்ணி வைப்பேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஆல் ரைட். என்னடா போயிட்டு இருக்கு, மேல வந்துட்டானா, ஏ இனி இருக்கடா ஒஸ்ட்டு. ஓகே, நம்ம வாடகை நம்ம மேலே போவோம், என்ன பண்ணிடுவானுங்க மேலே. அப்படி என்னதான் இருக்குது அது எனக்கு தெரியணும். ஓகே, வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. நீ இருக்கடா ஒஸ்ட்டுடா. ஓகே, வந்துட்டேன். வேற மாதிரி வந்துட்டேன். எவ்வளோ ரூட் நான் போகணும், அது வாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஆல்ரைட், வந்துட்டேன் நினைக்கிறேன். வேற மாதிரி அவ்வளோதான். டே 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 ஹோஸ்ட் பண்ணுறேங்கடா.
ஏய், இங்க இருந்து அப்படியே எட்டி குச்சிரோண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. அவ்வளோதான், வந்துட்டீங்க அவ்வளோதான், கன்ஃபார்ம். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது, அதனால தான் சொன்னேன். இது அவ்வளோதான், இதோட ஃபைனல் ரேங்க். வேற மாதிரி ஓகே, அவ்வளோதான், வேற மாதிரி. இனி இதோட எண்டிங் எங்கே போகுதுன்னு தெரியலையே, பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ பாய்ஸ். ஒரு பறந்துட வேண்டி தான், அவனை பிரேக்கே கிடையாது இந்த நேரத்துலலாம். அவ்வளோதான், ஹோலி ப்ரோ, கண்டிப்பா பிரேக் குடிக்கணும். ஐயோ மை காட், தேவைதான் எனக்கு, தேவைதான். ஓகே, மறுபடியும் நம்ம மேலே இருக்கிற டைம் கிடையாது. டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா பக்கத்துலயே இருக்குது. இதுதான் ஹாஸ்பிட்டலு. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு தெரியல, பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம அங்கேயே போய் பார்க்கிங் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் பார்க்கிங் லாட். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கை இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போய் சுற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இனிமேல் முழுசாக கட்டி முடிக்கல. இதோட ஃபுல், ஐ மீன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கட்டி முடிச்சா எப்படி இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கட்டி முடிச்சா எப்படி இருக்குங்கிறது. இப்படிதான் கொடுத்துருந்தாங்க, பார்ப்போம். ஓ, ஹாஸ்பிட்டல் தான் எழுதியிருக்கு. ஓகே, டே டே, இங்கே தான் பார்க்கிங் பண்ணோம், டேரெக்டாக அங்கே போய் பார்க்கிங் பண்ணிட்டாடா. ஓகே, ரைட்டு விடு. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளக்குள்ளே என்னென்ன என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, லைட்டாக ஒரு சந்து விட்டுருக்காங்க, எதுக்கு என்னங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துலலாம் மரத்தெல்லாம் நட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது ஃப்யூச்சரில் தான் தெரியும், ஏன்னா இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சாதான் நம்புவேன் என்ன எதுக்குங்கிறது. ஓகே, நல்லா பெருசாக தானே இருக்குது ஹாஸ்பிட்டலு. ஓகே, ஹோலி ப்ரோ, உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பெருசுரா. அண்டு கைஸ், அனிமே கேம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பார்ப்பீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை கேம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனிமே கேம், ஐ மீன் அனிமே கேம் ஒன்று வச்சுருக்கேன். அண்டு ஒரே ஒரு ஹாரர் கேம் பிளே ஒன்று வச்சுருக்கேன், ரேசிங் கேம் பிளே ஒன்று வச்சுருக்கேன், அது மாதிரிலாம் கேம் பிளே வச்சுருக்கேன். நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கேம், ஹாரர் கேம் அண்டு ஜிடிஏ கேம் மாதிரி வச்சுருக்கேன். அந்த மூணு கேமில் எந்த கேம் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் பை கேம் கண்டிப்பாக வந்துடும், இந்த இந்தியன் பை கேம் தவிர மீச்ச கேமில் நான் போட்டிருப்பேன் டிஸ்பிளேயில், அந்த கேமில் எந்த கேம் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்துடும், இந்தியன் பை கேம் மட்டும்தான் டெய்லியுமே வரும். ஓகே, ஆல்ரைட். ஒவ்வொரு ரூமுமே எல்லா ரூமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒரு ரூம் எப்படி இருக்கோ சேம், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ரூம் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ரூமுமே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கட்டி பிடிச்சதே பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எவன் போல. அண்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ரூமு, அது எதுக்கு என்னங்கிறது தெரியலையே. ஓகே, நம்ம இப்போ வெளியில் போய்க்கலாம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வீடியோ தான் இது. ஸோ ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நான் போட்டேன், இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஒன்றுமே நான் பண்ண முடியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வருங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணலைனாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, இது ஓகே. நீங்கள் லைக் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்குலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ.